பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இதன் பொருள் என்னவென்றால் கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகின்றவன் எல்லாராலும் இகழப்படுவான். அன்பு தமிழ்ஞர்களுக்கு வணக்கம். அண்ணே வெயிட் பண்ணுங்க, அண்ணே வெயிட் பண்ணு, அண்ணே நீங்க இல்லைண்ணே அவர் சைடில் அவருக்கு அப்புறம் அண்ணே அப்படிங்கிற அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிஸியாக ரொம்ப நாள் கழித்து நிறைய பேர் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாரு. கமலாலயத்தில் பின்னாடி பாரத் மாதாவோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி உட்காந்து மூத்த தலைவர்கள் இரு பக்கமும் அமர்ந்திருக்க அவர் வந்து மீடியாவுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாரு, பல கேள்விகள் முன்வைக்கிறாரு, பல டீட்டெயில்ஸை ரிவீல் பண்ணுறாரு. அடுத்த பிளான் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள்ட்டலாம் ஒரு ஆல்பம் இருக்குது. ஆஹா, இத்தனை நாள் ஆளை காணுமே, இப்போ திருப்பி வந்திருக்காரு, அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுமே அப்படின்னு நியாயமாக நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க. சில ஆட்கள் உங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்காவது எப்படியாவது கிடுக்கப்படி கேள்வி கேட்டு பாஸ்ட்டு ஒரு போனஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியும் சில ஆட்கள் வந்திருப்பாங்க. ஸோ ஓவரால் அந்த மீடியாவோட ப்ரெசன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒரு எவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பட் இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட பெஸ்ட்டில் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே கிடையாது. இது அவரோட ஒரு 70% 60% பொட்டன்ஷியல் தான். காரணம் என்னென்னா, நாளைக்கு அங்கே கர்நாடகா பொறுப்பும் அவருக்கு இருக்குது, 13th ரிசல்ட் வருது. ஸோ அந்த ரிசல்ட்ஸு அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை பற்றியும் அவரோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறமா அவங்களோட கட்சி பாஜகக்குள்ள பிரதமர் வந்து 9 இயர்ஸ் அதுவும் சில வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதம் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ மேக்கு அப்புறம் ஜூனில் இந்த பாத யாத்திரை நினச்சாங்க, இல்லை ஜூலையில் இந்த பாத யாத்திரை நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெரிவிக்கிறார். இங்கே தான் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொல்கிறார். எதுக்கு ஓராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1962 கேஸ் ஒன்று அவர் சொல்கிறார். 1962 திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ட்ரெஷராக இருக்கும்போது அங்கேருந்து ஆட்டையை போட்டு காசை எடுத்து பூம்புகார் படத்தை எடுத்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே நாத்திகா ராமசாமி அப்படின்னு வச்சார். அவருக்கு வந்து ஓராண்டு சிறை தண்டனை கிடச்சிச்சு. அப்போ வந்து திரு கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கேஸை போட்டார். எங்க, இது வந்து ஒரே ஒரு கேஸ் தான், இவர் மேலே பல குற்றச்சாட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் கரப்ஷனோட ஃபாதரே இவர் தான் அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. சர்க்காரியா கமிஷன் இவரை பற்றியெல்லாம் வச்சிச்சு. ஏதோ ஒரே ஒரு கேஸை ஜெயிச்சு விட்டு பாக்கி எல்லா குற்றச்சாட்டும் மறைச்சிடலாம் அப்படின்னு ஆகாது. ஏங்க, 2G கேஸ் இவர் இருக்கும்போது தான் நடந்துச்சு, அந்த நேரத்தில் தானே கனிமொழியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க, ஏன் அங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஆகையினால ஏதோ ஒரு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனை நாங்கள் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னா கனவை இவங்க காணவே முடியாது. காரணம் என்ன, இவங்களுக்கு திறனே கிடையாதுங்க. பாஜகவில் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணுறது, ஓடி ஓடி போய் போலீஸை யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறது. அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எத்தனை தடவை அவர் டைம் லைன் கொடுத்துருக்காரு, எத்தனை தடவை அவங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்காரு, 48 மணி நேரம், 48 மணி நேரம்லாம் சேர்த்து வச்சா அதுக்கே ஒரு தனி யுகம் வந்துடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு டைமை இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை அவர்களை டச் பண்ண முடியல, டச் பண்ண முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க. திரு அண்ணாமலை அவர்களை திமுக அரசினால் அரெஸ்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்களே, இவ்வளோ கேஸ் போடுறாங்களே, அவங்களால அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இவ்வளோதான் அவங்களோட கெப்பாசிட்டி. இது வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் தேவையில்லாமல் நான் கேஸ் கொடுக்க போகிறேன், டிஆர் பாலு அவர்கள் கேஸ் கொடுக்க போகிறேன், முக ஸ்டாலின் அவர்கள் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது என்னென்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு கன்வெக்ஷன் கிடச்சிடாதா அப்படிங்கிற நப்பாசியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நீதிமன்றத்தில் ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும். இந்த கேஸ் அப்படியே நாங்கள் போட்டோம், நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அந்த கேஸ் நீடிச்சுக்கிட்டே போகும், அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கேஸில் தூக்கி போடுங்கடா அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை இதில் உண்மை இருக்குப்பா, அப்போ சிபிஐ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கே தவிர, இதை வந்து இதில் வந்து 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் கன்வெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு பகல் கனவை திரு ஆர்எஸ் பாரதி அவள் கண்டுகிட்டு இருக்காருன்னு நினைக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறது, வேடிக்கையாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சார் அண்ணாமலை மோசமானவர் தானே, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாது, தவறான பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்காருன்னு. இந்த மாதிரி பொய்களை பரப்புகிற வீடியோ மீம்ஸ் போடக்கூடிய எத்தனை பேரை டமக்கு டமக்குன்னு நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க. முடிஞ்சால் அண்ணாமலை அவர்கள் மேல் கை வையுங்கள். இப்போ திரு அண்ணாமலை அவர்களே ஓப்பனாக அந்த சேலஞ்ச் வைக்கிறார், முடிஞ்சால் கை வையா அப்படின்னு. என்ன பண்ண போகிறீங்க? வழக்கறிஞர் ரிச்சர்ட் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், டிஆர் பாலுவின் சார்பில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் யார் மீதும் பொய் வழக்கு போட்டு பழக்கம் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, திமுக சார்பில் போட்ட அத்தனை வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பது வரலாறு. இதேபோல்தான் 1962-63 இன்றைய பொருளாளர் டிஆர் பாலு, அன்றைய பொருளாளர் எங்கள் தலைவர் கலைஞர் மீது கட்சி பணத்திலே பணத்தை எடுத்து, அவர் கழகத்தின் பொருளாளராக இருக்கிறார், அந்த பணத்தை எடுத்து பூம்புகார் என்ற படம் எடுத்தார் என்ற அவதூறாக நாத்திகம் என்கிற பத்திரிகையில் நாத்திகம் ராமசாமி எழுதினார். அதை எதிர்த்து
எழும்பூர் நீதிமன்றத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழக்கு தொடர்ந்து அந்த அவதூர் வழக்கில் நாத்திக ராமசாமிக்கு ஓராண்டு தண்டனை கிடைத்தது என்பது வரலாறு. அது உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அன்றைய பொருளாளர் தலைவருக்கு பிறகு இன்றைய பொருளாளர் டி ஆர் பாலு சைவை நீதிமன்றத்தில் அண்ணாமலை மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நிச்சயமாக அண்ணாமலைக்கும் ஓராண்டு காலம் தண்டனை பெறப்போகிறது என்பதை இன்றைக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். சார், உங்கள் சைட்லேருந்து ஏற்கனவே வந்து வக்கீல் நோட்டீஸ் கொடுத்தீங்க. அண்ணாமலை சைடு வந்து நான் மன்னிப்பும் கேட்க முடியாது. இதுவரையில் எங்களுக்கு பதிலும் வரல. நான் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு 500 கோடி ரூபாய் 1 ரூபா அதுக்கு ஒரு சூட் அனுப்பிச்சிருக்கேன். ஆருத்ரா கேஸ், ஆருத்ரா கேஸில் அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போனீங்க. 3 நாள் நெம்பு நீங்க எப்படியாச்சும் அக்யூஸ்ட் வாயில் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்க. இந்த ஏப்ரல் 14க்கு முன்னாடி எல்லா பேப்பர்லையும் நியூஸாக கொடுத்தீங்க. டிஐபிஆர்லேருந்து உங்களை சார்ந்த உங்கள் கட்சி நடத்தக்கூடிய பேப்பரில், கட்சி நடத்தக்கூடிய நியூஸ் சேனலில் நியூஸாக போட்டீங்க. ஆருத்ரால 80 கோடி, ஆருத்ரால 100 கோடி, ஆருத்ரால 500 கோடி. 5 நாள் நெம்பிடிங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து எங்காச்சு அந்த ஆருத்ரா கேஸ். அதே ஆருத்ரா கேஸ் ஜூலை மாசத்துல நான் சொல்றேன், ஒரிஜினலா பணம் யாருக்கு போயிருக்கு? அந்த டிஎம்கே 2 ஃபைல்ஸ்ல அது இருக்கும். எந்த அமைச்சருக்கு ஆருத்ரால இருந்து பணம் போயிருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த டேட்டா என்கிட்ட வந்தோம், நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஏன்னா இதே காவல்துறையில நானும் 9 ஆண்டுகள் அதிகாரியா பணியாற்றிருக்கேன். அந்த ஆருத்ரா கேஸ் எடுத்து நக்கீரன், நம்ம ஃப்ரெண்டு விகடன் நியூஸா போட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜ் உள்ள தமிழ் பேப்பர்ல நியூஸா போட்டீங்க. இப்ப சேலஞ்ச் பண்றேன், அதே சிஐடி உங்ககிட்ட இருக்கு, அதே போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, ஆருத்ரா கேஸ்ல கை வைங்க. அடுத்தது இந்த மூணு அரசியல்வாதிகளையும் ஒன்றாக நம்ம பார்ப்போம். ஒன்று வந்துட்டு நாசர் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், அப்புறம் பிடிஆர் அவர்கள். சி, டிஆர் பாலு அவர்கள் அப்படிங்கிறவர் சென்ட்ரலில் ஒரு லாபி வச்சிருக்காரு. திமுகவுக்கு சென்ட்ரல் லாபியில் ரொம்ப, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய லாபியில் ரொம்பவே முக்கியமானவர். பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஆர்பி ராஜாவுக்கு, அதாவது தென் மாவட்டங்கள்லேருந்து டிஆர்பி ராஜாவுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து மினிஸ்ட்ரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அஃபெண்ட் ஆவாங்க. ஆகையினால உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எம்பி சீட் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மினிஸ்ட்ரி டீல் ஓகே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல். ஸோ டிஆர் பாலு அவர்களோட அந்த அரசியல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அது டிஆர்பி ராஜா த்ரூ தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து மறுபடியும் இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், குறுநில மன்னர்கள் போல தான் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. டிஆர் பாலு அவர்கள் சார்பாக இப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் போய் கேஸ் கொடுத்துருக்காரு. எங்கள் சைதாப்பட்டை நீதிமன்றத்தில் அவர் கொண்டு போய் இந்த கேஸை கொடுத்துருக்காரு. இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, டிஆர் பாலு அவர்கள் இன்எஃபிஷியன்ட், அவர் வந்து அவரோட UPA 1 ரிஜியமில் அவர் செஞ்சது சரியில்லை அப்படின்னா UPA 2 அவருக்கு பதவி கொடுக்கல. ஆகையினால நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஆன் ரெக்கார்ட் இருக்குது. ஃபோன் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு அந்த பிரைஸையும் மாற்றி கொடுங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஆகையினால தான் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு எம்பி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாசர் அவர்கள், நாசர் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஈஸி டார்கெட் திமுகவுக்கு. திமுகவுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் நாசர் அவர்கள். காரணம் என்ன, அவருக்குன்னு பெரிய, அதாவது ஆவடியை தாண்டி அவருக்குன்னு பெரிய ஒரு சப்போர்ட்லாம் கிடையாது. இந்த ஏரியாவில் மட்டும் தான் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக அவர் திமுகவில் இருக்கிறனால அந்த நிர்வாக சப்போர்ட் கொஞ்சம் இருக்குது. இதனால் ஈஸியாக இவருக்கு, இப்போ நாசர் அவர்களை தூக்கிட்டு அவர் 10 பேர் வருவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். ஸோ ஒரு சிறுபான்மையினை தூக்கினா இன்னொரு சிறுபான்மையினை தான் அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது தான் பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். பட் அப்படி நடக்கவில்லை. அதனால் அங்கே ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாக இவர் வந்து அதிமுகவுக்கு போவாரா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அந்த அளவுக்குலாம் போக மாட்டார். காரணம்னா அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஆட்கள், ஒன்று வந்து அதிமுக தரப்பில் அப்துல் ரஹீம் அவர்கள், இன்னொன்று வந்து ஆவடி நாசர் அவர்கள். ஸோ அப்துல் ரஹீம் அவர்கள் ஆவடி நாசர் அவர்கள் வர்றத பெருசாக விரும்ப மாட்டார். ஆவடி நாசர் அவர்களுமே அப்துல் ரஹீம் அவர்கள் இருக்கும்போது அங்கே போகிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டார். ஸோ ஆகையினால அந்த ரிஸ்க்கை அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. அடுத்தது பிடிஆர் அவர்கள். பிடிஆர் அவர்கள் மேலே அபரிமீதமான மரியாதை திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. என்ன தான் அவர் அரசியலில் வந்து எதிரும் புதிரும்மா இருந்தாலும் இவர் வந்து இருந்தால் அந்த பர்டிகுலர்
கொடுக்குறாரு, இடத்துல காசு வாங்காமல் வேலை செய்வார். அவர் வந்து சம்டைம்ஸ் மனசாட்சிக்கு ஏற்ப ஓப்பனாக பேசி கொடுறாரு. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலியும் பாஜகவுக்கு நல்லது, அட் த சேம் டைம் மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயம்தான். சிஸ்டமிக் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் பண்ணார். ஆகையினால பல இஷ்யூஸை நாங்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டோம், பிடிஆர் அவர்களோட ஆடியோ நாங்கள் வெளியே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ரொம்ப புஷ் பண்ணிங்கன்னா நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து எவிடன்ஸாக சப்மிட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். பிடிஆர் விஷயத்தை மட்டும் ஏன் விட்டுறீங்க? இந்த ஆல்ஸ்டாம் விஷயம் அப்புறம் மெட்ரோ விஷயத்தெல்லாம் கேஸ் போடுறீங்களா? பிடிஆர் ஆடியோவும் சேர்த்து போடுங்க, ரெண்டுத்தையும் கொண்டு போய் நான் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது எப்படி கொடுப்பாங்க? இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குற்றச்சாட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கோ, அதாவது இந்த மெட்ரோவில் கிக் பேக் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கல, அது வந்து சிபிஐ அதுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. 6 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு காக்னிசன்ஸ் எடுத்து இதுக்கு வந்து ப்ரிலிமினரி இன்குவரி ஆர்டர் பண்ணிட்டா இதில் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் ஊர்ஜிதமாயிடும். ஸோ அதுவும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க போட்ட கம்ப்ளைண்ட் அது ஃப்ரிவலஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திரு பிடிஆர் அவர்களை நிதித்துறையிலிருந்து மாற்றி ஐடி துறைக்கு அவர் அனுப்பியிருப்பது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தவறு அவர் செய்யவில்லை, தவறு செய்திருப்பது திமுகவினுடைய முதல் குடும்பம். ஸோ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வச்சு நேற்று முன்தினம் என் மேல ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. காரணம், முதலமைச்சரின் மீது அவதூறு என்று சொல்லி கவர்மெண்ட் பவர்ஸை யூஸ் பண்ணி ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ல நேற்று முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் அரசு வழக்கறிஞர் மூலமாக பதிவு செஞ்சிருக்காங்க. நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன், பிடிஆர் டேப்ஸ்லையும் கூட உங்களை தான் நான் சொல்லியிருக்கேன், இது குற்றம் என்றால் அதுவும் குற்றம் தானே. சென்னை மெட்ரோவில் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கின்றீர்கள் என்று சொன்ன அதே அண்ணாமலை தான் பிடிஆர் டேப்பில் உங்களுடைய மகனும் மருமகனும் உங்களுடைய குடும்பமும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றீர்கள் என்று நானும் அதைத்தான் சொல்றேன். ஆனால் அதற்கு ஒரு நியாயம், இதற்கு ஒரு நியாயம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்கள். ஆனால் உங்களிடம் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன், மறுபடியும் நீங்கள் பப்ளிக் துறையை பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி மறுபடியும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை கொடுத்து அந்த பிடிஆர்னுடைய டேப்பனை ரிலீஸ் பண்ணதுக்காக மறுபடியும் என் மீது நீங்கள் அரசு வழக்கறிஞர் மூலமாக இன்னொரு டிஃபமேஷன் கேஸ் நீங்கள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அந்த டேப்பு கோர்ட்டுக்கு வரணும், அந்த டேப்பை நீதிபதி ஆராயணும், அந்த டேப்பு ஃபொரன்சிக்கு போகணும். அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தில் முழு டேப்பையும் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஒரு மணி நேரத்திற்கு மேலே நடந்திருக்கக்கூடிய முழு டேப்பும் நீதிமன்றத்திற்கு செல்லும். இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்கு. ஏன் நான் 3வது டேப் 4வது டேப் ரிலீஸ் பண்ணலினா, பிடிஆர் அவர்கள் இதில் பகடைக்காயாக ஆக வேண்டாம் என்கின்ற ஒரே பயத்தினால தான். பிடிஆர் வந்து இதில் பகடைக்காயாக நீங்கள் பயன்படுத்தி பிடிஆரை மாற்றிட்டு அந்த துறைக்கு இன்னொரு அமைச்சரை போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அரசை நடத்தி விடலாம் என்று முதலமைச்சர் நினைத்தால் அது பகல் கனவு. அதனால் நிச்சயமாக நீங்கள் இதுக்கும் என்னால் ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ் போடணும். காரணம், இதில் பிடிஆர் தப்பு பண்ணல, தப்பு செஞ்சிருக்கவங்களை பற்றி பிடிஆர் பேசியிருக்கார். அதனால் நீங்கள் அதில் மட்டும் போட்டு தப்பிச்சிக்கலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கி என் மேலே கேஸ் போட்டீங்கன்னா முழு டேப்பையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றம் கோர்ட் ஆர்டர்டு இண்டிபெண்டன்ட் என்கொயரி அதில் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த கருத்துக்கள் மட்டுமல்ல, இன்னும் பல 5-6 கருத்துக்கள் இருக்கு, இன்னும் பல ஸ்பெசிஃபிக்காக இருக்கு, அதை பற்றியும் கோர்ட் ஆராய வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இளைய பாரதத்தில் நேற்று நாங்கள் பேசும்போது இந்த சேகர் பாபுவோட மகளோட அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ரொம்ப நாள் அதை பற்றி பேச வேண்டாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் முதலே கிடச்சிச்சு, ரொம்ப நாள் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அகெயின் ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு தந்தையோட வலி நமக்கு தெரியும் அப்படின்னு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து குடும்பத்தில் ஃபிகர் அவுட் பண்ண பார்க்கணும். ஆனால் இப்போ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குடும்ப சண்டை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே தாண்டி இது என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகார துஷ்பிரயோகம். அதிகாரம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு பெண்ணோட உரிமையை எந்த அளவுக்கு நீங்கள் போய் சதிக்கிறீங்க? அதாவது அந்த பொண்ணு வந்து அழுது, அத்தனை பேர் இருக்காங்க கூட, பட் இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்கள் இது தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறது ரொம்பவே தவறானது. இதை வந்து சேகர்பாபு அவர்கள் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ஒரு தந்தையாக எப்படி அவரால் பண்ண முடியுது அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இதற்கு பின்னாடி யார் இருக்காங்களோ உடனுக்குடன் அதுக்கு கண்டிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கையாக வச்சுருந்தோம். திரு அண்ணாமலை அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் பல பாஜகக்காரங்கிட்ட இயல்பாக திமுகவில் ஒரு பிரச்சனை இருக்குது, திமுககாரங்கனால ஒரு பிரச்சனைனா முதலெல்லாம் வந்து அதிமுகக்காரன்ட்டு போவாங்க, இப்போ பாஜகக்காரங்கிட்ட நிறைய போகிறாங்க. பிகாஸ் பாஜக ஒரு ஒரு வேலிட் ஆப்போசிஷன் கட்சியாக செயல்படுறதுனால அங்கே போகிறாங்க. இந்த விஷயம் அண்ணாமலை அவர்கள்ட்டையும் போயிருக்கு, நமக்கு தெரிஞ்சு பல மூத்த தலைவர்கள்ட்டையும் போயிருக்கு, அண்ணாமலை அவர்கள்ட்டையும் போயிருக்கு.
அவர் அந்த நேரத்தில் இது குடும்ப பிரச்சனை ஒரு பார்ட்டி இன்வால்வ் ஆக முடியாதுன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பாருங்கள். இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு பொண்ணு கதறிக்கிட்டு இருக்கு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் எல்லாருமே கை கொடுத்து தான் ஆக வேண்டும். டிஜிபி இந்த எப்படி பாகிஸ்தானில் வந்து இந்த இம்ரான்கானை போய் அரெஸ்ட் பண்ணோன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு கொடுத்துச்சோ அதுபோல் இங்கே நீதிமன்றங்கள் இதில் குறுக்கிட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய அரெஸ்ட் நடக்குது டிஜிபிக்கு தெரியாமல் நடக்கும், திருப்பி டிஜிபி அவர்கள்ட்டே தான் போய் கேட்குறோம், ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? ஆனால் இத்தனை நாளாக நான் சொல்லலை, இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்கிறேன். காரணம் எப்பொழுதுமே ஒரு குடும்ப விஷயத்தில் ஒரு கட்சியாக தள்ளிடக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னா, ஒரு அரசு தன்னுடைய அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி கண்டினியூஸா ஒரு பையன் மேல நான் டக்காயிட்டி கேஸ் போடுவேன், ஜெயிலில் பிடிச்சி வைப்பேன், பழைய வாரண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணுவேன், 2016-17 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பண்ணுவேன்னு சொல்லுவது ஏற்றுக்கு. தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் பேசணும், யாருமே பேசவில்லை என்றால் கட்சியாக எதற்கு இருக்க வேண்டும், எதற்கு நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், இது ரொம்ப தவறு. அதனால் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஒரு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி தமிழக காவல்துறையை பயன்படுத்தி கோர்ட்டை வந்து மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரி வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிலில் போட்டு அந்த சகோதரிக்கு மனச்சுமையை ஏற்படுத்துவது பெரிய துரோகம். இது கண்டிப்பாக இதில் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு டிஜிபிக்கு உத்தரவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, பாஜக பூத் கமிட்டி. ஸோ இந்த பாஜக பூத் கமிட்டி இது ரெண்டுத்தையுமே தான் இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, சோஷியல் மீடியாவில் நல்லா வளர்ந்துட்டீங்க, பூத் கமிட்டி எங்கே, பூத் கமிட்டி எங்கே அப்படின்னு. எவ்வளோ பூத் கமிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. பூத் கமிட்டி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆர்எஸ்எஸோட என்ரோல்மெண்ட்டும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே தான் இருக்குது. எஸ்பெஷலி அந்த பேன் ஆன் அவங்களோட ஊர்வலத்தில் பேன் நடந்ததுக்கப்புறம் 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் பாருங்கள், ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி எவ்வளோ பூத் கமிட்டி வச்சு வின் பண்ணாங்க, அதே மாதிரி என்டிஆர் அவர்கள் எத்தனை பூத் கமிட்டி வச்சுருந்தார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே போல் அதிமுக தரப்புலேருந்து இந்த புரட்சித் தலைவர் முதல் தடவை வரும்போது எவ்வளோ பூத் கமிட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த புரட்சித் தலைவரோட விஷயத்தை நம்மளால் ஒத்துக்க முடியாது. காரணம் என்னென்னா, புரட்சித் தலைவர் தமிழகம் எங்கும் ரசிகர் மன்றம், இப்போ இன்றைக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரசிகர் மன்றம்லாம், உதயநிதி ரசிகர் மன்றத்தை சொல்ல நான் ஒரிஜினல் பெரிய பெரிய நடிகரோட ரசிகர் மன்றத்தை சொல்கிறேன், அதுக்கெல்லாம் வந்து முன்னோடியே புரட்சித் தலைவர் தான். அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபுல்லாக ரசிகர் மன்றம் இருந்துச்சு. ஸோ அவர் இங்கேருந்து வெளியே வரும்போது திமுகலேருந்து நிறைய பேர் வெளியே வந்து அவர் கூட ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கும் கட்டமைப்பு இருக்குது. அட் த சேம் டைம் அங்கே அந்த ரசிகர் மன்றம் வந்தது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே பூத் கமிட்டியாக மாறிச்சு. அவங்க பயங்கர தீவிரமாக வேலை செஞ்சாங்க புரட்சித் தலைவருக்கு வேண்டி. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால் எடுக்க முடியாது. பட் இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. என்ன இந்த பூத் கமிட்டியோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடாக போய் எத்தனை ஓட்டு, எத்தனை பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, போய் உட்காந்து தின்ன பிரச்சாரம் பண்ணுறது, இவங்க ஓட்டுக்கு போட்டாங்களா போட மாட்டாங்களா, போட்டால் நமக்கு வருமா மற்றவங்களுக்கு வருமா, நம்மளோட கொள்கைகளை எப்படி போய் சேர்க்குறது அப்படிங்கிற அந்த அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த பூத் கமிட்டி. இது வந்து எப்பவுமே ஆக்டிவாக இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பூத் கமிட்டி ஆட்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பார்ப்பாங்களா? அதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் டைமில் நமக்கு ஓட்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. ஸோ இது உருவாக்கலாம், பட் ஒரு மாதத்தில் 2 months உருவாக்க முடியுமானா? முடியாது. இப்போ ஆரம்பித்தா இன்னும் ஒரு 6-7 months கட்டமைப்பை டபுள் இல்லைனா ட்ரிபிள் பண்ணலாம். அதை வச்சு டாக்டிக்கலாக மூவ் பண்ணி அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி அடுத்த எலெக்ஷனில் அதை இன்னும் மல்டிஃபோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலர் தாட்ஸ் தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள். பிஜேபி பற்றி நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க? நாங்கள் பார்த்துக்குறோம்னா அதை அதுக்கு இவ்வளோ தலைவர்கள் முடிச்சிட முடிச்சிருங்க, அண்ணன் கேள்வியில் முடிக்கல, ஆனால் நாங்கள் பார்த்துக்குறோங்க. தலைவர்கள் இருக்காங்க, சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, கட்சி இப்போ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், கட்சி எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். என்டி ராமராவ் அவங்க முதன் முதலாக ஆட்சியை பிடிக்கும்போது பூத் கமிட்டி போட்டாங்கன்னு ஆட்சியை பிடிச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க ஃபஸ்ட்டு டெல்லி சிஎம் ஆகும்போது பூத் கமிட்டி போட்டாங்கன்னா சிஎம்மான. எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பித்து 77 பவருக்கு வரும்போது பூத் கமிட்டி போட்டாங்கன்னு ஆட்சியை பிடிச்சாரு. இது மக்களுக்கு தேவை ஒரு வேவ், ஒரு ரெவல்யூஷன். மக்கள் பார்ப்பது ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை யார் கொடுக்குறாங்களோ கூட நிற்பாங்கண்ணா. அதில் பூத் கமிட்டி வந்து தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு ஒரு செல்போனுமே பூத் கமிட்டி தானே. பூத் கமிட்டி பூத் கமிட்டிங்கிறீங்க, நீங்கள் எப்போ வச்சு டிஎம்கே பூத் கமிட்டி பார்த்துருக்கீங்களாண்ணா எலெக்ஷனை தவிர? முக்கியமான விஷயம், சரி அடுத்த ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா Part 2, டிஎம்கே ஃபைல்ஸ் Part 2. சார் அப்போ அதிமுக காரங்க பேரும் வருமா? திமுக அதிமுகலாம் நாங்கள் பார்க்கல, நாங்கள் வந்து கரப்ஷன் யாராக இருந்தாலும் சொல்லுவோம். July 1st நான் ரிலீஸ் பண்ணுறேன், அப்போ அந்த நேரத்தில் வந்து கேள்வி கேளுங்க சார். இப்போ அதை பற்றி எதுவும் கேள்வி கேட்காது. 21 அதில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா சார், ஏடிஎம்கே பேரும் இருக்கும் அப்படின்னா எதுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் பண்ணதுக்கே பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்குது. இதை தாண்டி அடுத்து IT ரெய்டு, ED ரெய்டு இன்னும் வர இடத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ
ரிலீஸ் பண்ண உடனே அதுக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த நியாயமான கேள்வியும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி ஸ்கொயர் மேலே ரெய்டு நடத்தினாங்களே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக மக்கள் இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஈடியோட நீங்கள் அந்த ட்விட்டர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ரெய்டு நடக்குதோ, எவ்வளோ சீஜர்ஸ் நடந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐடியும் இந்த பர்டிகுலர் கேஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் விட்டால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. மொத்தமாக இதுவரை 1461 கோடி ரூபாய்க்கு டிஎம்கே அதனை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே டிஃபமேஷன் சூட் போட்டிருக்கீங்க. 1461 கோடி உலகத்தில் எங்கேயாவது இது இது வந்து நானும் செக் பண்ணேன். இந்திய வரலாற்றில் இந்தியன் டெமோக்ரஸியில் ஒரு தனி மனிதரின் மீது ஒரு கட்சி இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு 1461 கோடி ரூபாய் டிஃபமேஷன் போடல. இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக போட்டிருக்கீங்க. அது நிச்சயமாக உங்களுடைய தந்தையார் ஒரு காலத்தில் கேட்டார், கலைஞர் கருணாநிதி அவர்கள், பிஜேபி எங்கே இருக்குன்னு. இங்கொன்றும் இருக்குது அங்கொன்று இருக்குன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கி பிஜேபி எங்கே இருக்குன்னா, நீங்கள் 1461 கோடி ரூபாய் டிஃபமேஷன் சூட் போகிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். நேருக்கு நேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்துருக்கிறது. அதனால் இந்த டிஃபமேஷன் சூட் நிற்க போது கிடையாது, அது எனக்கு தெரியும். ஏன்னா டிஎம்கே பார்ட் டூ ஜூலை முதல் வாரத்தில் ரிலீஸ் செய்யப்படும். பார்ட் டூ ஆஃப் டிஎம்கே ஃபைல்ஸ், நம்ம சொன்ன 11 பேர் இல்லாமல் அடுத்த 21 பேர் பார்ட் டூவில் வருவோம். அதெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. பார்ட் த்ரீ வரும், டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஜூலை முதல் வாரம் சொல்லியாச்சு. பார்ட் டூ டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வர இந்த முறை, புதிய அமைச்சர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கொண்டு வர்றோம். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு டிஃபமேஷன் சூட்டு போட்டுட்டீங்க, அதுக்காக நாங்கள் அடங்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் இந்த கேரளா ஸ்டோரியும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஐடியாலஜிக்கலி இந்த கேரளா ஸ்டோரியை பற்றி பேசியே ஆக வேண்டும். மக்கள் பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிறதான ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான விஷயம். ஏன்னா மோடி ஸ்டோரியை பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க மக்கள் பார்த்து முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போத்துலேருந்து ஏதாவது சொன்னோம், சார் போட்டு போகிறான் சார், நல்ல விஷயந்தான். இதில் இருக்கக்கூடிய வன்மத்தை பார்த்து உலக நாடுகள் எத்தனை ஸ்கீமிங் பண்ணுறான் அப்படின்னு மக்களும் யோசிக்க ஆரம்பிப்பான், இன்னும் ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு தான் அன்றைக்கே நாங்கள் சொன்னோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நிறைய பேர் மையக்கருத்தாக இருக்கக்கூடிய இங்கேருந்து நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு போய் ஐஎஸ்ஐஎஸ் யூஸ் பண்ணுது, மிஸ்யூஸ் பண்ணுது, அப்யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளியராக அந்த டிஸ்க்ளைமரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஃபிக்ஷன் இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ எவென்ட்ஸ், உண்மை சம்பவங்களில் பார்த்து இன்ஸ்பயராகி இது பண்ணியிருக்கோம், ஆனால் இது ஒரு ஃபிக்ஷன் தான், அதனால் நம்பர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் தேவைப்படையாது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குதுன்னு. பல இடத்துல பெண்மணிகள் இப்போ வெளியே வந்து பேசுகிறாங்க, என் கூட இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கேரளாவில் இந்த மாதிரி பேசுகிறாங்க, மற்ற ஊர்களில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆகையினால இந்த படத்தை பேன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ பண்ணுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால இது நீதிமன்றங்களுக்கு போயிருக்கு. நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ணா, பிபிசி டாக்குமெண்ட்ரி இப்போ கேரளா ஸ்டோரியை வந்து ஒரு அரசு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் தடை பண்ணுச்சுன்னா அதை பற்றி நமக்கு எதுவும் கருத்து இல்லைங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் வந்து கேரளா ஸ்டோரியை வந்து தடை பண்ணுறோம். பிபிசி ஸ்டோரிக்கும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, கேரளா ஸ்டோரிக்கும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இந்தியாவில் ஒரு அரசெல்லாம் தடை பண்ண முடியாதுங்கண்ணா, அதுக்கு மேலே கோர்ட் இருக்கு. ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் கேரளா ஸ்டோரி வரும்னா கண்டிப்பாக கோர்ட் பெர்மிஷனோடு அது வரும். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம நாடு இவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டியில் பிஜேபி அரசோ காங்கிரஸ் அரசோ மம்தா பானர்ஜி அரசோ தடை பண்ணுவதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த தடை விஷயத்தில் ஃபைனலாக கோர்ட்டு தான் ஆர்பிட்ரேஷன். கேரளா ஸ்டோரி படத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இதான் உங்கள் கேள்வி இல்லையாங்கண்ணா, அது அவதூறா உண்மையாக ஃபேக்டான்னு. ஆனால் உண்மையால் நான் இன்னும் கேரளா ஸ்டோரியை பார்க்கல. கேரளா ஸ்டோரியில் சொல்லியிருக்கக்கூடிய மைய கருத்து உண்மை, அது எப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது. அது சரியாக சொன்னாங்களா, அவங்க சொன்ன நம்பர்ஸ் கரெக்டாக, 32,000 கரெக்டாக, 10,000 ஆண்டு கேரளாவில் அஃபீஷியலாக இது நடந்த உண்மை தான். ஐஎஸ்ஐஎஸ் போனாங்க, சிரியா போனாங்க, வந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கேல் 32,000 நம்பர் சரியா, எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கன்னா ஐம் நாட் தி அத்தாரிட்டி. பட் ஒரு படத்தை பார்ப்பதில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேன். பதிவு நிறுத்தி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் பேக் திரு அண்ணாமலை அவர்கள். ஒரு அப்போசிஷன் தமிழ்நாட்டுக்கு தேவை, வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கும். நாளைக்கு கர்நாடகாவில் என்னதான் ரிசல்ட் வந்தாலும், 2024 திரு மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அரசியல் களம் இப்போ மேலே மேலே திருப்பியும் தமிழ்நாட்டில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றையும் நம்ம டெய்லி பார்ப்போம். பல விஷயங்கள் நம்மளால் உங்கள் கூட பகிர்ந்துக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, இந்த லேக் ஆஃப் டைம்
டைம் தான். ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோக்கு மேலே நம்மளால் பண்ண முடியல. நம்மளோட செட்டப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணி பல விஷயங்கள் உங்களை ரீச் பண்ணுறதுக்குண்டான முயற்சி பண்ணுவோம். அதற்கு என்றைக்குமே உங்களோட ஆசீர்வாதம் நமக்கு தேவை அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த்.